அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் அரிசி உப்புமா செய்ய போறோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பிட்றப்ப வந்து திகட்டாது, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அரிசியை வந்து பாருங்க, ரவா மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன் நான். நல்லா கழுவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் போல ஊற வச்சுட்டு திரும்ப தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஃபேனுக்கு ஏழை வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு வந்து நான் மிக்சியில் அரைச்சி சளிச்சிட்டேன். லேசாக சளிக்கணும், ரொம்ப சளிச்சா இருக்கிற குருணையும் ஓடிடும். சளிச்சு அந்த மாவை தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேங்க. மீதி வந்து இந்த மாதிரி பாருங்கள், ரவா பாத்துலேயே இருக்குது. அந்த மாவை நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை இனிப்பு அப்பம் செய்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து இந்த மாவு கூட சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஏதாவது செஞ்சுக்கலாம். வாங்க, இப்போ என்ன அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி ரவா வந்து இந்த கப்பால் 1 கப் இருக்குங்க. இது வந்து 3.5 கப் நான் தண்ணி வச்சுக்கிறேன். 3.5 கப் தண்ணிங்க, அந்த கப்பால் 3.5 கப் தண்ணி வச்சுட்டு இதை நம்ம தனியாக கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது இப்படியே இருக்கட்டும், அடுப்பெல்லாம் பற்ற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு மிளகு ஜீரகம் வறுக்க போகிறோம். பவுடர் பண்ணி போடணும். அது வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன், மணல் வச்சுக்கிறேன். துவரம்பருப்பு நம்ம என்ன சக்கரெல்லாம் போடணும் இல்லைங்களா, அந்த ஸ்பூனால் வந்து தலையை தட்டு 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது போட்டு எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம், கலர் மாறட்டும். பாருங்க, பருப்புலாம் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். இதை ஆற வச்சு வந்து ரொம்ப நைஸாக இல்லாத குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த பருப்பு மிளகு சீரகம் இது வந்து குறை குறைனு அரைச்சிட்டு வந்துருச்சுங்க, ரொம்ப நைஸாக இல்லாத இது அப்படியே இருக்கட்டும். உப்புமா செய்கிறதுக்கு தண்ணி வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணியை சூடாகிட்டுருக்கட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். இந்த அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டு செய்ய போகிறாங்க. வெங்காயம் பெரும்பாலும் போட்டு செய்ய மாட்டாங்க அரிசி உப்புமாவில். எங்களுக்கு வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வெங்காயம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதுனா வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே செஞ்சுக்கோங்க. வெங்காயம் போடாமல் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் 1/4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். அது கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்னா முந்திரி பருப்பு, அந்த டைமில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குங்க. 1 துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருந்துருக்கேன், இதில் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து. இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சின்ன ஸ்பூனு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது போட்டுடுறேன். இந்த வெங்காயம் போடலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அந்த ரவாயை கொட்டிடலாம் அந்த எண்ணெயில். நான் வெங்காயம் வந்து வதங்கினப்புறம் நான் போட்டு வதக்க போகிறேன், அரைச்சி வச்சுருக்கிறேன் ரவாவை. இந்த பச்சரிசி ரவா வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ அரிசியை போட்டு நல்லா இந்த ரவாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 300 கிராம் அரிசி, 300 கிராம் ரவா இருக்கும். போட்டுடணும். ரவாவை வந்து நம்ம 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் அடி பிடிக்காமல் கொஞ்சம் சிம்பிளை வச்சுக்கோங்க. நல்லா சூடாகிடுச்சி, சிம்பிளை வச்சிடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் போல் நம்ம வந்து அரிசி ரவாவை எண்ணெய் வெங்காயத்தோட எண்ணெயோட சேர்த்து நல்லா வறுத்துட்டாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த பருப்பு பொடியை போட்டுடலாம். இப்போ வந்து 2 தடவை வந்து 2 இடம் உப்புமா செய்ய உள்ள போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நான் பாதி அளவு போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் வரும், போட்டுடலாம். இந்த அளவு போட்டால் போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு, கொதிச்சிட்ருக்க தண்ணி எடுத்து இப்போ ரவாவில் ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க ரவா கூட. இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக அந்த அரிசி ரவா ரொம்ப நின்று வேகும். நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ உடனே போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு இந்த அரிசி உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம்.
பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சம் வந்து சிம் அடுப்பு வந்து ஏரியறத கம்மி பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு ஏரிய வேணாம் மீடியமா வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நம்ம கலந்து விட்டு வைக்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் எடுத்துச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் முக்கால் வாசி வெந்திருச்சுங்க இது கால் வாசி வேகாத இருக்கு இத கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு ஒரு தேங்காய் உடைச்சி சின்ன தேங்காய் அரை மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சிருக்கேன் இப்போ போட்டுடலாம் பாருங்க சூப்பரா அரிசி உப்புமா ரெடி ஆயிருச்சுங்க இஞ்சி வாசனலாம் கம கமன்னு வருது இப்போ இந்த நேரம் இந்த டைம்ல வந்து நம்ம இறக்குறப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்துட்டு இறக்கிக்கலாம் எங்களுக்கு எண்ணெய் வேணாங்க அதனால நாங்கள் ஊற்றல உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கிளறிட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் அப்புறமா சாப்பிடலாம் இந்த அரிசி உப்புமா வந்து ரொம்ப பொல பொலன்னு இருந்துச்சு அப்படின்னா வேகாமல் இருந்ததுன்னா சாப்பிட முடியாதுங்க விரைச்சி போகும் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா வேக வச்சு வச்சுக்கலாம் அரிசி உப்புமா சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் அரிசி உப்புமா வந்து ரொம்ப சூப்பராக இருங்க நம்ம ரவா உப்புமா செஞ்சோன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும் இல்லை திகட்டி போன மாதிரி இருக்கும் அரிசி உப்புமா அப்படி இல்லைங்க ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா சாப்பிட்டா வெந்துருச்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்